வந்து செய்தியாளர் கீதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக அவரிடம் சில விஷயங்களை கேட்டறியலாம். கீதன், நேற்றைக்கு அதிகாலை அதாவது 6:30 மணி அளவில் பொன்முடி அவருக்கு தொடர்பான இடங்களில் விசாரணை என்பது சோதனை என்பது தொடங்கியது. நள்ளிரவு வரை நீடித்தது. 3:30 மணி வரைக்கும் அந்த சோதனை நீடித்து இன்று 4 மணிக்கு அமலாக்கத்துறை ஆஜராகியிருக்கிறார் விசாரணைக்கு அமைச்சர் பொன்முடி. இப்போ வரைக்கும் விசாரணை நீண்டு கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையின் அண்மை தகவல்கள் கள நிலவரம் என்ன? குறிப்பாக இன்று மாலை 4 மணிக்கு அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி ஆகியோர் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அளித்திருந்த நிலையில் மாலை 4 மணி அளவில் அவர்கள் இருவரும் இங்கு சாஸ்திரி பவனில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கின்றனர். 4 மணி நேரமாக இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகின்றது. விசாரணை நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த நிலையில்தான் தற்பொழுது அமலாக்கத்துறையானது ஒரு அதிகாரப்பூர்வமாக அவர்களுடைய அந்த நேற்று நடைபெற்ற அந்த சோதனையில் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள், வெளிநாட்டு பணம் மற்றும் ரொக்கப்பணம் ஆகியவை குறித்தும் 41 கோடி ரூபாய் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விவரங்கள் குறித்தும் தற்பொழுது அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே அவர்கள் தற்பொழுது இந்த ஆவணங்களை கைப்பற்றியிருக்கக்கூடிய நிலையில் இங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த விசாரணை என்பது ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு வருகின்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சர் பொன்முடியை பொறுத்தவரை அவர் இன்று அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு வரும்பொழுதே வழக்கறிஞர்களோடு தான் அவர் வந்தார். அதே போல மருத்துவர் ஒருவருடனும் அவர் வந்திருக்கின்றார். எனவே அந்த விசாரணையின் போது அவருக்கு சட்ட சந்தேகங்கள் இருந்தால் அமைச்சர் தரப்பில் அதிகாரிகளிடம் விளக்கங்கள் அளிப்பதற்கு வழக்கறிஞர்கள் அவரோடு உடன் இருக்கின்றார்கள். சாஸ்திரி பவனில் உள்ள 3வது மாடியில் இந்த விசாரணை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது அறிவித்துவிட்டதால் இந்த அறிவிப்பின் அடிப்படையில் தான் அமைச்சரிடம் தற்பொழுது அந்த கேள்விகள் என்பது முன்வைக்கப்படுகின்றன. இதன் இப்ப ஒரு பக்கம் அமலாக்கத்துறை ட்விட்டர் வாயிலா என்னென்ன நடந்திருக்கு, எவ்வளவு பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க, என்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது அப்படிங்கிற விஷயங்களை பதிவிட்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் 2வது நாளா தீவிர விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய அடுத்த கட்டம் அப்படிங்கிறது அமலாக்கத்துறை வட்டாரங்கள்ல என்ன தகவல்கள்லாம் நமக்கு கிடைக்குது? அடுத்த கட்ட நடவடிக்கையை அமலாக்கத்துறை என்ன செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அமலாக்கத்துறையை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே அவர்களுடைய நடவடிக்கையை அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் பார்த்தோம். குறிப்பாக விசாரணை நடைபெற்று முடிந்து அவர் நள்ளிரவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார். இந்த நிலையில்தான் தற்பொழுது அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகனிடம் அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள். பல்வேறு ஆவணங்கள் மற்றும் கணக்கில் வராத அந்த பணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான அந்த விசாரணை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. அமலாக்கத்துறையை பொறுத்த அளவில் தற்பொழுது அவர் அதிகார அறிவித்திருக்கின்றார்கள். அமைச்சர் மற்றும் அவரது மகன் கைது ஆவார்களா, அந்த நடவடிக்கைக்கு அமலாக்கத்துறை செல்லுமா என்பது இன்று இரவுக்குள் தெரிந்துவிடும். எனவே தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகின்றது. அடுத்த கட்ட நகர்வுகள், அடுத்தடுத்த அந்த கேள்விகள், அவர்களுடைய ஒத்துழைப்பை பொறுத்து அமலாக்கத்துறை மேற்கொள்ளும். இப்போ நேற்றைக்கு நடைபெற்ற சோதனைகள், நேற்று கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்விகள் என்ன, அதிலிருந்து இன்னைக்கு விசாரணை எந்த அளவுக்கு நீண்டு கொண்டிருக்கிறது, மிக முக்கியமான அம்சங்களா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன கீதன்? அமலாக்கத்துறை விசாரணையை பொறுத்தளவில் நேற்றைய தினமே அவர் வங்கி இந்தியன் வங்கி அதிகாரி அதே போல நகை மதிப்பீட்டாளர்களை நேரடியாக சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பொன்முடி இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். தற்போது நம்முடைய